கால்நடை பராமரிப்பு துறை, பால்வளத்துறை, மீன்வளத்துறை சார்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் 3,02,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பால்வளத்துறை சார்பில் காக்களூர் பால் பண்ணையில் 90,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், மீன்வளத்துறை சார்பில் 8,46,00,000 ரூபாய் சார்பிலும் பல்வேறு புதிய கட்டடங்களை கட்டப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய கட்டடங்களை காணொலி வாயிலாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, தலைமைச் செயலாளர், துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். இதேபோல் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கிருஷ்ணகிரி மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் 15,03,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 7 அரசு மேல்நிலை பள்ளிகளுக்கான கட்டடங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் வளர்மதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதேபோல் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் 16,42,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் 4,74,47,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டு விடுதி கட்டடம் ஆகியவற்றை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனா்.